இந்தியாவில வேகமா வளர்ந்துட்டு வரக்கூடிய ஜியோ ஏற்கனவே இந்திய டெலிகாம் துறையில ஆதிக்கம் செலுத்திட்டு வந்துட்டு கூடிய இந்த சிச்சுவேஷன்ல உலகமே ஆச்சரியப்படுற வகையில ஒரு மாபெரும் கூட்டணியை இப்ப அமைச்சிருக்காங்க. அமெரிக்க சமூக வலைத்தள நிறுவனமான பேஸ்புக் யாருமே எதிர்பார்க்காத வகையில சுமாரா 43,574 கோடி ரூபாய ஜியோ நிறுவனத்துல முதலீடு செஞ்சிருக்காங்க. இந்த முதலீட்டால முகேஷ் அம்பானி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் ஜியோ நிறுவனத்தோட 9.99% ஷேர்ஸ் இப்ப FB வாங்கியிருக்கு. இந்த முதலீட்டுக்கு அப்புறமா நிறைய திட்டங்கள் இருக்கிறதா சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கூட்டணியால இந்தியா ஃபுல்லா டிஜிட்டல் மயமா ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்போ பேஸ்புக் நிறுவனத்தோட இந்த முதலீட்டின் மூலமா ஜியோ மற்றும் அதோட டிஜிட்டல் சர்வீஸ் தளத்தோட மதிப்பு 4.62 லட்சம் கோடியே தொற்றுக்கு அமெரிக்க டாலர் மதிப்புல 65.95 பில்லியன் டாலரா அறிவிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவை அடுத்து பேஸ்புக் நிறுவனத்துல அதிக அளவுல வர்த்தகம் மற்றும் வாடிக்கையாளர்களை வச்சிருக்கிறது இந்தியா தான். இந்தியாவில அதிக அளவுல வர்த்தகத்தை பெறவும் விளம்பர வருவாய் பெறவும் அதிகமான கஸ்டமர்ஸ் இவங்க பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த ஜியோ நிறுவனத்தோட 43,574 கோடி ரூபாய முதலீடு செஞ்சிருக்காங்க. பேஸ்புக் இதுவரைக்கும் எந்த ஒரு தனியார் நிறுவனத்திலயும் சில சதவீத பங்குகளுக்காக இவ்வளவு பெரிய தொகையை முதலீடு செஞ்சது கிடையவே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பேஸ்புக் நிறுவனம் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி முழுமையா கைப்பற்றின வாட்ஸ்அப் நிறுவனம் கூட 16 பில்லியன் டாலர் மதிப்புல தான் கைப்பற்றினாங்க. ஆனா ஜியோ நிறுவனத்துடைய மதிப்பு 65.95 பில்லியன் டாலரா மதிப்பிடப்பட்டிருக்கு. இதே மாதிரி இந்திய டெக்னாலஜி துறையில இதுதான் மிகப்பெரிய முதலீடு அப்படின்னு ஹிஸ்டரியிலேயே இடம் பிடிச்சிருக்கு. முதலீடு செஞ்சிருக்கக்கூடிய அறிவிப்பு வெளியானதுமே மும்பை பங்கு சந்தையில ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துடைய பங்கு மதிப்பு இன்னைக்கு காலையில வர்த்தகத்தின் அடிப்படையில 7.2% அதிகரிச்சிருக்கு. இந்த ஜியோ பேஸ்புக் கூட்டணி இந்தியாவில சுமார் 6 கோடி சிறு குறு நிறுவனங்கள், 12 கோடி விவசாயிகள், 3 கோடி சிறு வியாபாரிகள் மற்றும் வகைப்படுத்தப்படாத துறையில இருக்கக்கூடிய பல கோடி கணக்கான நிறுவனங்களுக்கு டிஜிட்டல் சேவையை கொண்டு சேர்க்கறதுதான் முக்கியமான நோக்கமா வச்சிருக்காங்க. இந்த டிஜிட்டல் சர்வீஸ் மூலமா இந்தியா அடுத்த கட்ட டிஜிட்டல் பரிமாற்ற வளர்ச்சியை சந்திக்க போறதா சொல்லிருக்காங்க. ஜியோ மார்ட் அண்ட் வாட்ஸ்அப் இணைஞ்சு அளிக்க போற புதிய சர்வீஸ் மூலமா மக்கள் அவங்களோட தினசரி தேவைகளை வாட்ஸ்அப் மூலமாவே ஆர்டர் செஞ்சு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள் மூலமா டெலிவரி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு. இதன் மூலமா இந்தியாவில பல பிரிவுகள்ல வேலை வாய்ப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இந்தியால ஏற்பட இருக்கக்கூடிய டிஜிட்டல் பரிமாற்ற வளர்ச்சியில ஜியோ அண்ட் பேஸ்புக் முக்கியமான ஒரு பங்கு ஆற்ற போது இந்தியர்களுக்கு டிஜிட்டல் சேவைகள் சேர்க்கப்பட போது இந்த கொரோனா பாதிப்பு இந்தியாவில குறைஞ்சதுக்கு அப்புறமா நிச்சயம் இந்திய பொருளாதாரம் மிக குறைஞ்ச காலகட்டத்திலேயே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை சந்திக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன்னு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஹெட்டான முகேஷ் அம்பானி தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவில FB யூஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை 32.8 கோடி. அதே மாதிரி FB கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் 40 கோடி. அமெரிக்காவை தாண்டி அதிக அளவிலான வாடிக்கையாளர்களை வச்சிருக்கக்கூடிய நாடும் இந்தியா தான். இதனால்தான் இந்தியால இருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களையும் இந்த சேவை சென்றடையணும் அப்படின்னு மிகப்பெரிய திட்டத்தை பேஸ்புக்கும் ஜியோவும் சேர்ந்து இந்த கூட்டணியை அமைச்சிருக்காங்க. ஜியோ துவங்கப்பட்ட வெறும் 4 வருஷத்துல இந்த நிறுவனத்தினுடைய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை 38.8 கோடியா உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாசமும் அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் சேர்ந்துட்டே வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா 2ம் தர 3ம் தர பகுதிகளில் அதிக அளவிலான வாடிக்கையாளர்களை ஜியோ சேர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மை ஃபெலோ இந்தியன்ஸ், நமஸ்கார். I trust that all of you are safe and well. I am here to share with you some exciting news today. All of us at Reliance and Jio are delighted to welcome Facebook Inc. as our long-term and esteemed partner. At the core of our partnership is the commitment that Mark Zuckerberg, founder of Facebook, and I share for the all-around digital transformation of India and for serving all Indians. Together, our two companies will accelerate India's digital economy to empower you, to enable you, and to enrich you. Our partnership will be a great catalyst to make India the world's leading digital society. Over the past few years, Facebook, WhatsApp and Instagram have become household names in India. WhatsApp in particular has entered our people's daily vocabulary in all the 23 official languages of India. WhatsApp is not just a digital application. It has become aapka aur hum sabka pyara dost, a friend who brings together families, friends, businesses, information seekers and providers. The combined power of Jio's world-class digital connectivity platform
and Facebook's intimate relationship with the Indian people will offer innovative new solutions to each one of you. In the very near future, JioMart, Jio's digital new commerce platform, and WhatsApp will empower nearly 3 crore small Indian kirana shops to digitally transact with every customer in their neighborhood. This means all of you can order and get faster delivery of day-to-day items from nearby local shops. At the same time, small kiranas can grow their businesses and create new employment opportunities using digital technologies. And in the days to come, this winning recipe will be extended to serve other key stakeholders of Indian society. Our kisans, our small and medium enterprises, our students and teachers, our healthcare providers, and above all, our women and youth who form the foundation of a new India. Our visionary and most respected Prime Minister, Shri Narendra Modi ji, has set 2 ambitious goals in his Digital India mission: ease of living for all Indians, especially for the common Indian, and ease of doing business for all entrepreneurs, especially for the small entrepreneur. Today, I assure you that the synergy between Jio and Facebook will help realize these 2 goals. Finally, I take this opportunity to wish each and every one of you good health and safety in the current extraordinary situation in India and around the world. We are all in this together, and together we will overcome this pandemic. Corona harega, India jeetega. With our collective efforts, India will surely emerge stronger, healthier, and better. Thank you.